ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வரகு புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வரகில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இது வந்து இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும். அப்புறமா ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்குது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து நைட் எடுத்துக்கலாம், கஞ்சி கூழ் இதை மாதிரி வெரைட்டி ரைஸ் ஏதோ பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரோட்டீன் அதிகம் இருக்குது, யுட்ரஸை வந்து க்ளீன் பண்ணும் சொல்லியிருக்காங்க வரகு. டயபெட்டிஸ் இருக்கவங்க எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு. அப்புறம் அயன் அதிகம் இருக்குது, அரிசியில் இருக்கிறத விட சிறுதானியங்களில் எப்போவுமே அயன் அதிகம்தான், அயன் அதிகம் இருக்குது. எலும்பு தேய்மானம் இருக்கவங்க இந்த வரகு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரகு புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு கப் வரகு எடுத்திருக்கேன். இதை வந்து 2 times நல்லா சுத்தமாக கழுவிட்டு 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி விட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. வரகு புலாவ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான காய்கறிகள்னு பார்க்கலாங்க. 1 1/2 கப் பல்லாரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி 1/2 கப் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி இவ்வளோ துண்டு எடுத்திருக்கேன், அதுக்கு 1/5 பூண்டு எடுத்திருக்கேன், 5 பல் பூண்டு. 1/2 கப் கேப்சிகம், 1/2 கப் பொட்டேட்டோ, 1/2 கப் வெங்காயத்தாள், அப்புறமா 1/2 கப் கேரட். இது எல்லாமே குட்டி குட்டியாக நீளமாக முடிஞ்சளவு நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு பச்சை மிளகாய், இவ்வளோதாங்க காய்கறிகள் தேவை. நீங்கள் இன்னும் ஏதாவது காய் போடணும்னு நினச்சா கூட போட்டுக்கலாம், பட்டாணி மஷ்ரூம் இது மாதிரி ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நெய் 1 4 டேபிள்ஸ்பூன், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, அப்புறமா சோம்பு கொஞ்சம், அண்டிப்பருப்பு. அண்டிப்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, நீங்கள் கிஸ்மிஸ் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர், சால்ட்டு, இவ்வளோதாங்க தேவை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வரகு நல்லா கழுவியாச்சு. கழுவி 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. குக்கரில் நம்ம 2 விசில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வரகு அவியிறப்ப சாதமாக வர்றப்ப கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம புலாவில் சேர்க்குறப்ப நல்லா உப்பும் சேர்ந்து வரும். கடாயை சூடு பண்ணிவிட்டு 1 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் நம்ம இந்த அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, தேவையான அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அண்டிப்பருப்பையும் போட்டுடலாங்க. கலர் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. அந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. அந்த டைமில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கேரட் பாதி வெந்ததும் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாங்க. பொட்டேட்டோ
பொட்டேட்டோ சீக்கிரமாக அவிஞ்சிரும், அதனால் கேரட் ஆட் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணுங்கள். அடுத்து இந்த கேப்சிகம், நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸில் இந்த வெங்காயத்தால், கொத்தமல்லி தழை, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க, வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காய்க்கு உப்பு போட்டாச்சு, இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வேக வைக்கலாம். லைட்டாக ஒரு 1/4 கப் தண்ணி தொளிச்சுக்கலாம். காயெல்லாம் ஃபுல்லாக வேகக்கூடாது, பாதி வெந்தால் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் நர நரன்னு இருந்தால் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். டூ மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா பாதி வெந்திருக்குங்க. இந்த டைமில் நம்ம வரகு சாதத்தை ஆட் பண்ணிடலாம். இதில் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு வரகு சாதம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், அது கூட கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, புலாவ் ரெடி. டேஸ்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வரகு புலாவ் ரெடிங்க. நான் இது கூட தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.